வணக்கம் நண்பர்களே, இது கோமலா குக்கிங் ஸ்டைல். நான் இன்று அதிகமான மருத்துவ குணங்களையும் நிறைந்த சத்துக்களையும் அதே நேரம் நோயெதிர்ப்பு சக்தியையும் தன்னகத்தை கொண்ட முருங்கைக்கீரையை வச்சு சுவையான முருங்கைக்கீரை வரை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் முருங்கைக்கீரையில் மஞ்சள் தூள் மற்றது உப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு லேசாக தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். கொரோனா தொற்றுகள் கூடுதலாக காணப்படுற இந்த சமயத்தில் நாங்கள் கடையில் வாங்குகிற கீரை வகைகள், காய்கறிகள், அதோட பழங்களை நாங்கள் இப்படி தனியாக கழுவுறதை விட தண்ணியில் உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு பயன்படுத்துகிறது நல்லமண்டு நான் நினைக்கிறேன். இப்போ கழுவின கீரையை ஒரு கவுதறிட்டு ஒரு மணித்தியாலத்து கண்டாலும் நான் அந்த கீரையை தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்துக்கொள்கிறேன். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் அந்த கீரை உருவி எடுக்கைகள் இந்த விரல்களில் இந்த கீரையை ஒட்டி கொள்ளும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்படி நான் ஒவ்வொரு இலைகளாக உருவி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கீரையெல்லாம் எடுத்து முடிஞ்சுது. இப்போ இந்த முருங்கை இலையை நான் இப்படி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இலைகளை நாங்கள் முழுதாக போட்டுட்டு வெட்டாமல் போட்டுட்டு வர செய்யக்குள்ள அது இலைகள் ஒன்றோட ஒன்றோட்டி இந்த திரண்ட மாதிரி வந்துடும். அதை விட இப்படி வெட்டிட்டு போட்டோம்னு சொன்னால் நாங்கள் வர செய்யக்குள்ள தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் நான் இப்படி வெட்டிட்டு தான் போடுறேன். இப்போ கீரை எல்லாமே வெட்டி முடிச்சிட்டேன். அதோடு சேர்த்து வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாயையும் வெட்டி வச்சுருக்கிறேன். சட்டி சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லெண்ணெய் சூடாகி வந்த பிறகு அதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகமும் அரை தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகமும் போடுறேன். இது பொரிஞ்சு வர நேரத்தில் ரெண்டு பூண்டு வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று இப்படி குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் போடுறேன். இது எல்லாம் முதலாவது வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டது. நான் இப்போ இதோட நான்கு காய்ந்த மிளகாய் வெட்டி வச்சுருந்தேன், நான் அந்த காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த வரைக்கும் நாங்கள் பச்சை மிளகாய் போட்டுறத விட காய்ந்த மிளகாய் போட்டுட்டு செய்யக்குள்ள இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். அதனால நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதோட சேர்த்து கறிவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்ல வடிவாக வதக்கி எடுக்க போகிறேன். நான் இதில் நான்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உரைப்பு குறைவாக வேணுமென்ற சொன்னால் அதில் ரெண்டு மிளகாயை குறைச்சிட்டு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போல்லாம் வதங்கி வந்துட்டது. இந்த நேரத்தில் நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஆரம்பத்தில் கீரையை வெட்டிட்டு போடுற நேரம் அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவிஞ்சு கொண்டு வரக்குல கொஞ்சமாக தான் வந்துடும் அந்த வர. அதனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் நிரம்பவே எடுத்துக்கொண்டால் பிறகு வரையும் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு உப்பு சேர்க்கிறேன். இப்போ ரெண்டையுமே போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து கீரையோட அவீரா போல் பிரட்டி விட போகிறேன். இப்போ இந்த கீரை நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இன்னும் சுவை கூடுதலாக தேவைன்னு சொன்னால் இதில் கட்டாயமாக நாங்கள் தேங்காய்ப்பு சேர்க்கணும். தேங்காய்ப்பு சேர்த்தா தான் அந்த கீரையில் இருக்கிற கொஞ்சம் நீரத்தன்மையெல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே நேரம் அந்த எண்ணெயோட சேர்ந்தும் கீரையோட சேர்ந்தும் தேங்காய்ப்பு வரப்படக்குள்ள நல்லதொரு வாசம் வரும். சாப்பிடக்குள்ள நல்ல சுவையாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை என்றாலும் நாங்கள் இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இரும்பு சத்து குறைபாடு, இரத்த சோகை பிரச்சனை உண்டு, இதை போல் நிறைய வருத்தங்களுக்கு இந்த கீரை மருந்தாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கூட அவங்க சாப்பிடக்கூடிய வகையில் நாங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ சத்தான சுவையான தேங்காய்ப்பு சேர்த்த முருங்கை கீரை வரை தயாராகிட்டது. கிடைக்கிற நேரத்தில் இந்த கீரையை எங்களோட உணவில் சேர்த்துக்கொண்டு அதன் மூலமாக தற்போதைய சூழலுக்கு தேவைப்படுற நோயெதிர்ப்பு சக்தியையும் நாங்கள் கூட்டிக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அடையாளத்தையும் அழுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம்.